வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 2020 ஆண்டு நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழகத்துக்கு மூன்றாவது இடம். தன்னார்வலர்களின் பங்களிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு. வரும் 9ஆம் தேதி நடைபெற இருந்த TNPSC தேர்வுகள் முழு ஊரடங்கு காரணமாக ஜனவரி 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. கொரோனா வழிகாட்டு நெறிமுறையை பின்பற்றி மூடப்பட்டுள்ள வழிபாட்டு தலங்கள். பக்தர்கள் சாலைகளில் நின்று சுவாமி தரிசனம். கொரோனா கட்டுப்பாடுகளால் கடலூரில் 15 டன் மலர்கள் தேக்கம். வார இறுதி நாட்களில் கோவில்களில் பக்தர்களை அனுமதிக்க வியாபாரிகள் கோரிக்கை. தேனியில் G9 ரக வாழை விளைச்சல் அமோகம். ஏற்றுமதி அதிகரித்து உரிய விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தேனியில் தொடர் மழையால் எள் விளைச்சல் அதிகரிப்பு. குவிந்தால் 12,000 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் உற்சாகம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஓமலூர் பெருமாள் கோவிலில் நடைபெற்ற மாட்டுச்சந்தை. 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வர்த்தகம். நீலகிரி மாவட்டம் குண்டூர் கிராமத்தில் குடிப்பழக்கத்தால் கேள்விக்குறியாகும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம். அரசு மதுக்கடைகளை உடனடியாக மூட மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை. நீலகிரியில் சட்டவிரோதமாக கனரக இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு. குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். ஆண்டு தொடக்கத்திலேயே 150 கோடி தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தி வரலாற்று மைல்கல்லை இந்தியா எட்டியுள்ளது என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அனைத்து சர்வதேச பயணிகளுக்கும் 7 நாள் வீட்டு தனிமை கட்டாயம் என மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருத்துவ மேற்படிப்பில் OBC பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்குவது மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு வழங்குவது ஆகியவற்றை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். நாடு முழுவதும் ஒமிக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை 3,007 அதிகரித்துள்ளது. டெல்லியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாளை முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் மேலும் 107 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு நேரடியாக தேர்வு நடத்தப்படும் என்று துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். கொரோனா பரவல் அதிகரிப்பால் ஆந்திராவில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருகிறது. ஒமிக்ரான் தொற்று லேசான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அலட்சியமாக இருக்க வேண்டாம் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 4 மாதங்களில் 2வது முறையாக ஹைப்பர் சோனிக் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாக வடகொரியா தெரிவித்துள்ளது.
பாகிஸ்தான் வரலாற்றில் உச்சநீதிமன்றத்தில் முதல் பெண் நீதிபதி என்ற பெருமையை நீதிபதி ஆயிஷா மாலிக் பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இரண்டாயிரத்து 2020 ஆம் ஆண்டு நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கிய மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் 3ஆம் இடம் பிடித்துள்ளது. இது தொடர்பாக ஜல்சக்தித்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தையும் ராஜஸ்தான் 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. இதற்கு தன்னார்வலர்களின் பங்களிப்பும் முக்கிய காரணம் என்பதால் பல்வேறு தரப்பினர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். மேலும் நீர் மேலாண்மையில் தெற்கு மண்டலத்தின் சிரம கிராம பஞ்சாயத்து பிரிவில் செங்கல்பட்டு மாவட்டம் வெள்ளப்புதூர் பஞ்சாயத்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக வரும் ஜனவரி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அன்று நடைபெறுவதாக இருந்த ஒருங்கிணைந்த புள்ளியியல் சார்நிலை பணிகளுக்கான தேர்வுகள் ஜனவரி 11ஆம் தேதிக்கு மாற்றப்படுவதாக TNPSC அறிவித்துள்ளது. அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு கழகங்கள், சட்டப்பூர்வமான வாரியங்கள் என மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வரும் அதிகார அமைப்புகளில் உள்ள பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக ஆட்சேர்ப்பதற்கான சட்ட மசோதா பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட முன்வடிவில் அரசின் கட்டுப்பாட்டில் வரும் அதிகார அமைப்புகளின் பணியிடங்களுக்கான ஆட்சேர்க்கை தொடர்பான கூடுதல் பணிகளை ஒரு சட்டத்தினை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகார அமைப்புகளில் எழும் காலி இடங்களை நிரப்புவதில் நிபுணத்துவத்தை பேண முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் நடப்பு கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். ஆளுநர் உரையுடன் நேற்று முன்தினம் தொடங்கிய கூட்டத்தொடர் கொரோனா தாக்கம் காரணமாக 2 நாட்கள் மட்டுமே நடைபெற்றுள்ளது. தேனியில் G9 ரக வாழைகள் அமோக விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போடி மற்றும் தேவாரம் அதன் சுற்றுப்புற கிராமப் பகுதிகளான பாலார்பட்டி, தேவாரம், குண்டல் நாயக்கன்பட்டி, கூழையனூரில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் G9 ரக பச்சை வாழைப்பழ விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் G9 ரக பச்சை வாழைகள் நல்ல விளைச்சல் கண்டு அறுவடைக்கு தயாராக உள்ளது. இந்த ரக வாழைகளுக்கு கேரளா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் தேவை அதிகரித்து இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 1 கிலோ 20 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. தொடர் மழையால் மானாவாரி விவசாயத்தில் எள் அமோகமாக விளைந்துள்ளதால் அறுவடை பணியில் விவசாயிகள் ஆர்வமாக ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 2/4 மானாவாரி விவசாய நிலங்களாக உள்ளன. பருவமழை காலங்களில் நல்ல மழைப்பொழிவு இருந்ததால் மானாவாரி விவசாயிகள் விவசாய பணிகளை மேற்கொண்டனர். இதில் எள், வெள்ளை சோளம், பச்சை பயிறு, தட்டை பயிறு, கேழ்வரகு போன்ற தானியங்களை அதிக அளவில் விவசாயிகள் பயிரிட்டனர். இந்நிலையில் தொடர்ந்து பெய்த மழையால் எள் நல்ல மகசூலை கொடுத்துள்ளது. தற்போது எள் அறுவடை பணிகளுடன் காய வைக்கும் பணியில் மானாவாரி விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 1 குவிண்டால் எள் 10,000 ரூபாய் முதல் 11,000 ரூபாய் வரை விலை போன நிலையில் இந்த ஆண்டு 12,000 ரூபாய்க்கு விலை ஏற்றம் கொண்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தை தெப்பத்திருவிழா கொடியேற்றம். வளையல் அலங்காரத்தில் அருள் பாலித்த மனச்சநல்லூர் பகவதி அம்மன். அலட்சியம் காட்டிய மக்களுக்கு அறிவுரை கூறிய போலீசார் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நீலகிரியில் தேயிலை தோட்டங்கள் மற்றும் விளைநிலங்கள் அளிக்கப்பட்டு முறைகேடாக கட்டடப் பணிகளை மேற்கொள்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் விவசாய பயன்பாட்டிற்காக மட்டும் பயன்படுத்தப்படும் சிறிய ரக கனரக இயந்திரத்தினை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனை பயன்படுத்தி சிலர் வேறு பணிகளுக்கு கனரக இயந்திரங்களை உபயோகிக்கின்றனர். இதுகுறித்து ஆட்சியரிடம் கேட்டதற்கு முறைகேடாக JCP இயந்திரங்களை பயன்படுத்துவோர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், உடனடியாக வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர் மற்றும் வாகன உரிமையாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தாா்.
இந்தியாவின் முதல் உயிர்ச்சூழல் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகும். இந்த பகுதியில் கட்டுமானங்கள் அமைப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் அரசு விதித்திருந்தாலும் கூட அதே போல இங்கு ஜேசிபி போன்ற கனரக இயந்திரங்களை கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்ற ஆணை கூட இருக்கின்றது. ஆனால் எங்கு பார்த்தாலும் இந்த மாதிரி இயந்திரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். கேட்டால் அது விவசாய பணிகளுக்காக பயன்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. அதற்காக அனுமதிகள் வழங்கப்படுவதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் அங்கு பார்த்தால் விவசாய பணிகளை அல்லாமல் சாலை அமைப்பதும் அங்கு கட்டுமான பணிகள் நடப்பதுமே நாம் காண முடிகிறது. கொரோனா காரணமாக தமிழகத்தில் வார இறுதி நாட்களில் வழிபாட்டு தலங்களில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் வெளியிலிருந்தே வழிபட்டு செல்கின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள சோழீஸ்வரர் கோவிலுக்கு உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்த பக்தர்கள் கட்டுப்பாடுகளால் ஏமாற்றமடைந்தனர். சீர்காழியை சுற்றியுள்ள பிரசித்தி பெற்ற நவகிரக ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவில், செவ்வாய் ஸ்தலம், திருவெண்காடு புதன் ஸ்தலம், கீழப்பெரும்பள்ளம் கேதுஸ்தலம் ஆகியவை வழக்கமான பூஜைகளுக்கு பின் மூடப்பட்டது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் வெளியே கற்பூரம் கூட ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்டதால் மிகுந்த ஏமாற்றமடைந்தனர். திருச்சி மலைக்கோட்டை கோயிலுக்கு ஐயப்ப பக்தர்கள் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கீழே உள்ள மாணிக்க விநாயகரை தரிசிக்க முகப்பு பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வெளிப்பகுதியிலேயே பக்தர்கள் வழிபட அறிவுறுத்தப்பட்டது. சென்னையில் சாந்தம் தேவாலயம் மூடப்பட்டுள்ள நிலையில் ஆன்லைன் மூலமாக பிரார்த்தனை செய்வதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவில் 465வது கந்தூரி விழா கடந்த 4ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கட்டுப்பாடுகளால் தற்போது மூடப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களில் கோவில்களுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கடலூரில் 15 டன் மலர்கள் தேக்கமடைந்துள்ளன. எனவே கோவில்களில் கட்டுப்பாடுகளுடன் 50% பக்தர்களை அனுமதிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. வயல பூ வரது ரொம்ப கம்மியா இருந்தது, கொஞ்சம் விலை கூட தான் வித்தது. ஆனா இப்ப வந்து பார்த்தா லாக்டவுன்ல கோயில வெள்ளி சனி ஞாயிறு மூட சொல்லிட்டாங்க. ஜனங்களும் வர்றதுக்கு பயப்படுறாங்க. பூ விலை இப்ப 2 நாளா மலிஞ்சு போச்சு. இப்போ எங்களுக்கு கொடுத்த மாலை தவிர கோயிலுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க காலையில் ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணுங்க, வேண்டாம் கோயில் சாத்தியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதனால எங்களுக்கு வந்து பயங்கர இழப்பு நிறைய ஏற்படுது. இப்போ கல்யாணம் கூட இப்போ தை மாதத்தில் நிறைய முகூர்த்தருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன்று ஒன்றா கேன்சல் பண்ணிக்கிட்டே வராங்க. இங்கே 2000 தொழிலாளிகள் இருக்குது, அவங்களும் பாதிக்கிறாங்க. பூ வர்ற பொழுது கீழே கொட்ட வேண்டியதாக இருக்குது. இன்னும் கோயிலில் பூசாலி பாதிக்கிறான், புரியுங்களா, மோலகாரம் பாதிக்கிறான். இவ்வளோ எங்களுக்கு அழிவு தான். ஏன்னா நாங்கள் ரொம்ப 3-2 குறை அழிஞ்சிட்டோம். பட்டினி பசியாக தான் கடந்தோம். இப்போ எங்களுக்கு ஒன்றும் எங்களை பாதிக்கணும் நசுக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டது. சேலம் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஓமலூர் பெருமாள் கோவிலில் கூடிய சிறப்பு மாட்டுச்சந்தையில் 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சந்தைக்கு வியாபாரிகள் 1000 கணக்கில் மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். இதனை போட்டி போட்டுக்கொண்டு உள்ளூர் மற்றும் வெளியூர் வியாபாரிகள் வாங்கி சென்றனர். 1 ஜோடி காலை மாடுகள், கறவை மாடுகள் 1 லட்சம் முதல் 1,25,000 வரை விற்பனையானது. அதேபோல இளம் கன்றுகளும் 1 ஜோடி 30,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மொத்தமாக சிறப்பு மாட்டுச்சந்தையில் 10 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இதேபோல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 1 ஆட்டின் விலை 7,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. மொத்தமாக 3,500 ஆடுகள் விற்பனையானது. இதன் மதிப்பு சுமார் 3 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தை தெப்பத்திருவிழா கொடியேற்றம் விமர்சையாக தொடங்கியது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தெப்பத்திருவிழாவிற்கான முகூர்த்த கால்
கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நடப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இந்நிலையில் கோவிலில் சுவாமி சன்னதி எதிரே உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. அப்போது எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கோவில் இணை ஆணையர் செல்லத்துறை மற்றும் கோவில் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். தெப்பத்திருவிழா தைப்பூச நாளான வரும் ஜனவரி 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளும் பக்தர்கள் கோவில் தரிசனம் செய்வதில் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்த அரசு வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் வழிபாட்டு தலங்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது மார்கழி மாதம் என்பதால் அதிக அளவில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து ஆன்மீக சுற்றுலாவாக முக்கிய கோவில்களுக்கு சென்று வருகின்றனர். அந்த வகையில் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வருவது வழக்கம். ஆனால் அரசின் தடை அறிவிப்பால் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். எனவே ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளும் தங்களுக்கு தளர்வுகள் வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தாங்கள் இரவு நேரத்தில் பயணிப்பதற்கும் உணவு விடுதிகளில் அமர்ந்து உண்ணுவதற்கும் அனுமதி வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகவதி அம்மன் கோவிலில் மார்கழி மாத பெருந்திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான வளையல்கள் சாத்தப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். திருக்கோவிலில் மார்கழி மாதம் கொண்டாடப்படும் பெருந்திருவிழாவிற்கு கடந்த 31ஆம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டது. அன்று முதல் அம்மன் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி அளித்து வருகிறார். இந்த நிலையில் விழாவின் 7ஆம் நாளில் 100,000 வளையல்களை கொண்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தி தீபாராதனை காட்டப்பட்டது. விளாத்தகுளத்தில் முகக்கவசம் அணியாமல் பேருந்தில் பயணித்தவர்களை போலீசார் கடுமையாக எச்சரித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தகுளம் பேருந்து நிலையம் அருகே காவல்துறையின் சார்பில் அலட்சியம் வேண்டாம், பாதுகாப்பு அவசியம் எனும் தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விளாத்தகுளம் டிஎஸ்பி பிரகாஷ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு முகக்கவசங்களை வழங்கி அதை அணிவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். பின்னர் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு அங்கு முகக்கவசம் அணியாமல் பேருந்தில் பயணித்தவர்களை கடுமையாக எச்சரித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரட்டை கொலை தொடர்பாக 4 பேரை தேடி வந்த போலீசார் அதில் இருவரை என்கவுண்டர் செய்துள்ளனர். செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியான செங்கல்பட்டு நகர காவல் நிலையம் எதிரில் இரட்டை கொலை செய்யப்பட்டுள்ளது. முன்விரோதம் காரணமாக கொலை நடைபெற்றது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து மொய்தீன், தினேஷ், மாதவன் மற்றும் ஒரு பெண் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததுடன் 4 காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் மொய்தீன், தினேஷ் ஆகிய இருவரை பிடிக்க முயன்றபோது காவலர்கள் மீது அவர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசியதை தொடர்ந்து நடத்தப்பட்ட என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இருவரது உடலும் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சரமாரி குத்துகளால் இந்தோனேஷியரை மிரட்டிய விலிவாக்கம் பாக்ஸர் கொரோனா விதிகளை பின்பற்றியவர்களுக்கு சாக்லேட் வழங்கி பாராட்டு. கஞ்சா போதையில் இடையூறு செய்த புலிங்கோ உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். இடிந்த நிலையில் உள்ள வீடுகள், கணவன்களை இழந்து கை குழந்தைகளுடன் தவிக்கும் பெண்கள் என பல்வேறு பிரச்சினைகளுடன் தங்களின் அன்றாட வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர் கூடலூர் அருகே உள்ள குண்டூர் பழங்குடியின கிராம மக்கள். இவர்களின் இந்த பிரச்சினைகளுக்கு என்ன காரணம் என்ன என்பதை தனியார் அமைப்பு ஒன்று ஆய்வு செய்ததில் பல அதிர்ச்சியூட்டும் செய்திகள் வெளிவந்தன. இந்த மலை கிராமத்தில் 27 குடும்பங்கள் உள்ள நிலையில் 16 குடும்பங்களில் உள்ள பெண்கள் தங்கள் கணவர்களை இழந்து வாழ்ந்து வருவதாகவும் சிறுவர்களும் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகியுள்ளதும் தெரியவந்துள்ளது. சர்வே பண்ணும்போது பார்த்தா திடீர்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் பேரை எழுதும் போதுமே வீட்டுக்காரர் இல்லை, வீட்டுக்காரர் இல்லை, வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னொரு பொண்ணையும் விசாரிக்கும் போது அவளுக்கு வந்து 27 வயசு, 5 குழந்தைங்க. கடந்த 4 முன்னாடி தான் அவங்க வீட்டுக்காரர் இறந்துருக்காரு. இந்த அளவுக்கு இளம் வயதில் ஆண்கள் இறந்துருக்காங்கிறது வெறும் அதிர்ச்சி பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலாக இருந்தது. அதனால வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எதுக்காக இறந்துருக்காங்க, எப்படி இறந்துருக்காங்க
இவங்களுக்கு என்ன நிவாரணம் செய்யணும் அப்படிங்கறது உடனடியா வந்து இவங்களுக்கு செய்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான பாக்ஸிங் போட்டியில் பதக்கம் வென்றவருக்கு சென்னையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் சிறு வயதிலிருந்தே பாக்ஸிங் மீது ஆர்வம் கொண்டவர். இவர் கடந்த 2019 முதல் தொழில்முறை குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்று வெற்றி கண்டுள்ளார். இந்த நிலையில் உலக பாக்ஸிங் கவுன்சில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச பாக்ஸிங் போட்டியில் கலந்து கொண்டார். அதில் முன்னாள் சாம்பியனான இந்தோனேஷியாவைச் சேர்ந்த ஹீரோ டிட்டோவுடன் வீழ்த்தி பதக்கம் வென்று அசத்தினார். இதனால் அவர் உலகத்தர வரிசையில் ஏற்றம் கண்டு 196வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். தற்போது பெங்களூரில் வேலை பார்த்துக் கொண்டே பாக்ஸிங் பயிற்சியில் ஈடுபட்டு வரும் கார்த்திக் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்தியா சார்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கஞ்சா போதையில் சாலையில் சென்றவர்களை இருவர் ஆயுதங்களை காட்டி மிரட்டி வந்தனர். அது தொடர்பாக முகமது ரியாஸ் காஜா முகைதீன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் முகக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு காவல்துறையினர் சாக்லேட் வழங்கி பாராட்டினர். முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தஞ்சை நகர காவல்துறையினர் சார்பில் நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோவில் முன்பு நடந்த நிகழ்வில் முகக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு காவலர்கள் சாக்லேட் வழங்கி பாராட்டினர். அணியாமல் வந்தவர்களுக்கு அபராதம் விதிக்காமல் இலவசமாக முகக்கவசம் அணிவித்து அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர். பொள்ளாச்சி பகுதியில் கொரோனா பரவல் காரணமாக டாப் ஸ்லிப் உள்ளிட்ட பகுதியில் அரசு விடுதிகளில் பயணிகள் தங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டி டாப் ஸ்லிப் மற்றும் வால்பாறை ஆழியார் பகுதியில் 45 அரசு விடுதிகள் உள்ளன. இந்த விடுதிகளில் கடந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் மாணவர்களின் அரையாண்டு விடுமுறை என பயணிகள் வருகையால் களை கட்டியது. தற்போது கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பரவல் காரணமாக வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்கு பயணிகள் தங்குவதற்கு வனத்துறை அனுமதி மறுத்துள்ளது. ஏற்கனவே அந்த அரசு விடுதியில் தங்குவதற்கு செய்யப்பட்ட முன்பதிவு தொகையை சுற்றுலா பயணிகளுக்கு திருப்பிக் கொடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் அரசின் அடுத்த அறிவிப்பு வரும் வரை இதே நிலை நீடிக்கும் என்று வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் நகராட்சி பகுதியில் சேதமடைந்துள்ள குடிநீர் குழாயை சீரமைத்து தர அந்த பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடலூர் சாலை விரிவாக்க பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. இதனால் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீரும் கலந்து வருவதாக பெரியார் நகர் பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் குழாய் உடைப்பினால் வீணாகி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே நகராட்சியினர் மற்றும் நெடுஞ்சாலைத் துறையினர் இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து குடிநீர் குழாயை சீரமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் அருகே கொட்டப்பட்டி கிராமத்திற்கு வரும் அரசு பேருந்தின் நேரத்தை மாற்ற வலியுறுத்தி நகர பேருந்தை சிறைபிடித்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல் கன்னிவாடி இடையே நாள்தோறும் அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் அடுத்துள்ள கொட்டப்பட்டி வழியாக இயக்கப்பட்டு வரும் பேருந்து சரியான நேரத்தில் வருவதில்லை என புகார் தெரிவிக்கும் அந்த பகுதி மக்கள் இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் சிரமமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற திண்டுக்கல் தாலுகா போலீசார் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததன் பேரில் ஒரு மணி நேர பேருந்து சிறைப்பிடிப்பு போராட்டம் முடிவுக்கு வந்தது. திருப்பூர் மாவட்டத்தில் ஏஐடியுசி சிஐடியு
எல்பிஎஃப் எம்எல்எஃப் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை கைவிட வேண்டும், பொதுத்துறைகளை தனியாருக்கு விற்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வந்தவாசிக்கு வருகை புரிந்த ஆஸ்திரேலிய விருந்தாளி, இறை தேடி மீன்வலையில் சிக்கிய மலைப்பாம்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விபத்துகள் நடக்கக்கூடிய இடங்களாக 18 இடங்கள் மாநில நெடுஞ்சாலையிலும் 32 இடங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் வருகிறது. அந்த நிலையில் விபத்து ஏற்படக்கூடிய முக்கிய இடங்களை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு மற்றும் போக்குவரத்து துறை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து விபத்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அபூர்வ வகை ஆந்தை ஒன்று பிடிபட்டது. வந்தவாசி டவுன் பெரியபள்ளி வாசல் அருகே வசிக்கும் அப்துல் காதர் என்பவரது வீட்டில் காகங்களால் துரத்தப்பட்ட வெள்ளை நிற ஆந்தை ஒன்று புகுந்தது. இதையடுத்து தீயணைப்புத்துறைக்கு அப்துல் காதர் தகவல் அளித்தார். விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் சிறிது நேரம் போராடி ஆந்தையை பிடித்தனர். ஆந்தை ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்தது என்றும் அது பின்னர் காப்புக்காட்டில் விடப்பட்டது என்றும் தீயணைப்புத்துறையினர் தெரிவித்தனர். தேனியில் இறை தேடி மீன்வலையில் சிக்கிய மலைப்பாம்பு மீட்கப்பட்டது. போடி அருகே அணைக்கரைப்பட்டி கிராமத்தில் வசிக்கும் ராஜா என்பவர் கொட்டக்குடி ஆற்றில் மீன்பிடி வலையை போட்டுள்ளார். இந்த நிலையில் அதில் 10 அடி நீள மலைப்பாம்பு ஒன்று சிக்கியது. தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் மீன்வலையிலிருந்து மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டனர். தொடர்ந்து மலைப்பாம்பு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவதற்கான வாக்காளர் பட்டியல்கள் வெளியீடு உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருப்பூரில் 3 இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி குற்றவியல் நீதிமன்றத்தில் பணிபுரியும் பிரசன்னா என்பவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். மேலும் அவர் தொடர்பில் இருந்தவர்களுக்கும் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற வளாகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ரயில்வே பீடர் சாலையில் கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளி வளாகத்தில் பழுதடைந்த நிலையிலிருந்த 3 கட்டிடங்கள் இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ராமேஸ்வரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனம் ஒன்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த குன்றக்குடி போலீசார் விபத்திற்குள்ளான வாகனத்தில் 3.5 டன் ரேஷன் அரிசி கடத்தப்பட்டதை உறுதி செய்தனர். இதையடுத்து 70 ரேஷன் அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நவீன அரிசி ஆலை இயங்கி வருகிறது. அம்மாவட்டம் முழுவதும் அங்கிருந்து அனுப்பப்படும் அரிசி தரமற்றவையாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் அதனை கண்டித்து பெண்கள் ரேஷன் அரிசியை தரையில் கொட்டி போராட்டம் நடத்தினர். இலங்கை இந்திய மீனவர்கள் பயன்படுத்தும் இழுவை முடிவலையால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், இலங்கை கடல் பகுதியில் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்களால் தாங்கள் பாதிக்கப்படுவதாகவும் இலங்கை மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுக்கக் கோரி இலங்கை மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் ஊரடங்கினால் பல்வேறு மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுக்கோட்டையில் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினர் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நிகழ்ச்சிகள் நடத்த அரசு அனுமதிக்க வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்டனர். பல்வேறு வேடங்களில் சாலை மறியலில் அவர்கள் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரியில் கொரோனா பரவல் காரணமாக தீவிர கட்டுப்பாடுகள் விதித்துள்ள நிலையில் அரசு பேருந்துகளின் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் முகக்கவசம் அணியாமல் பேருந்தை இயக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பெருந்தொற்று வேகமாக பரவ வாய்ப்புள்ளது. ஆகவே தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகள் பேருந்துகளை கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் முகக்கவசம் அணியாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்குமாறு சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அம்மாவட்ட ஆட்சியர் ஜி எஸ் சமீரன் அறிவுறுத்தியுள்ளார். அதன் மூலம் கொரோனா பரவலை தடுக்க ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை குரோம்பேட்டையில் செயல்பட்டு வரும் சரவணா ஸ்டோர்ஸில் பணிபுரியும் ஊழியர்கள் 30 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தலின்படி விற்பனை நிறுவனம் மூடப்பட்டது. தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தைச் சேர்ந்த சம்பத் என்பவர் தமது மாடுகளை மேய்ச்சலுக்காக விட்டிருந்தார். அந்த கறவை மாடுகள் விழுப்புரம் புதிய புறவழிச்சாலை வழியாக திரும்பி வந்தன. அப்போது உயர் அழுத்த மின் கம்பிகள் மாடுகள் மீது உரசியதில் 8 மாடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன. இதுகுறித்து முதலியார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.